ஜிப்ரீல் அலை அவர்கள் கண்டு பதற்றப்பட்ட ஒரு மலக்கு. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மிகவும் சுவாரஸ்யமான ஆழமான கருத்துடைய சஹீஹான ஹதீஸை தான் பார்க்க போகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நானும் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது வானம் பிளந்து ஒரு மலக்கு இறங்கி வந்தார். அவர் எங்களை நோக்கி விரைவாக வந்து கொண்டே இருந்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியுமா இது ஏன் மிகவும் சுவாரஸ்யமான ஹதீஸ் என்று? ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மலக்கை பார்த்த ஜிப்ரீல் அலை அவர்கள் சுருங்கி விட்டார்கள். அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உமது இரட்சகனிடம் இருந்து வந்திருக்கும் ஒரு தூதனாவேன். இன்னும் உமக்காக அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் தேர்வு செய்வதற்காக அல்லாஹ்விடம் இருந்து இரண்டு வாய்ப்புகள் எடுத்து வந்திருக்கின்றேன். ஒன்று, அரசாட்சி செய்யும் ஒரு மன்னராக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? அல்லது இரண்டாவதாக, அல்லாஹ்வின் ஒரு பணிவான அடிமையாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாரெல்லாம் இவ்வுலகில் அரசாட்சி செய்த நபிமார்கள்? யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம், தாவூத் அலைஹி வஸலாத்து வஸலாம், சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் போன்றவர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசாட்சி என்பதன் மூலம் அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை உணர்த்தினார்? இதன் பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை, மிகவும் உயர்வான அழகிய ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் வாழலாம், மேலும் ஒரு மன்னராக நீங்கள் விரும்பியதெல்லாம் இந்த உலகத்தில் செய்யலாம். இன்னும் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகும் ரஹமத்தில் எந்த ஒரு அளவும் குறைவடையாது. எனவே நீங்கள் ஒரு மன்னராக வாழலாம், அல்லது இப்போது உள்ளவாறே அல்லாஹ்வுக்கு மிகவும் பணிவான ஒரு அடிமையாகவும் நீங்கள் வாழலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி என்றால், எத்தனை இரவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் வயிற்றுடன் பசியில் படுத்திருக்கின்றார். இன்னும் மோசமாக, எத்தனை இரவுகளில் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு பசியை மறைத்திருக்கின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டில் உணவுக்காக அடுப்பே எரியவில்லை. எவ்வளவு நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? 2 மாதங்களுக்கும் மேலாக அடுப்பே எரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் அறிந்தினார்களே. பல வெற்றிகளுக்கு பின்னர் கூட கடுமையான வறுமையிலேயே வாழ்ந்தார்கள். அவரை போன்று ஒரு வாழ்க்கையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? சுபஹானல்லாஹ். இதனாலேயோ என்னவோ அல்லாஹ் அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கினான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், நான் ஜிப்ரீலை பார்த்தேன். ஜிப்ரீல் அலைவசலாத்தை பற்றிதான் அல்லாஹ் குரானிலே மிகவும் கண்ணியமான ஒரு தூதர் என வர்ணிக்கின்றானே. ஜிப்ரீல் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உதயத்தை முடிவெடுக்க உதவி செய்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மலக்கை பார்த்து கூறினார்கள், நான் அல்லாஹ்விற்கு மிகவும் பணிவான அடக்கமான ஒரு அடிமையாய் வாழ விரும்புகின்றேன் என்றார். எனவே அந்த மலக்கு சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீலை பார்த்து கேட்டார், ஜிப்ரீலே, ஏன் நீங்கள் அந்த மலக்கை பார்த்து பதற்றப்பட்டீர்கள்? இன்னும் நீங்கள் ஏன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருவது போல பயந்தீர்கள்? அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது வந்தாரே அந்த மலக்கு, இந்த நாள் வரை அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததே கிடையாது. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் கூறுகின்றேன், அவரை நான் அடிவானத்தில் கண்டபொழுது இந்த உலகத்தின் முடிவை அவர் அறிவிக்க அல்லாது வேறு எந்த காரணத்திற்கும் அவர் வரவில்லை என்றே நான் எண்ணிவிட்டேன் என்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அந்த மலக்கு? இஸ்ராஃபீல் இறுதி நாளில் சூர் என்னும் குரலை ஊதி இந்த பிரபஞ்சத்தை முடிவிற்கு கொண்டு வருபவர். எனவே ஜிப்ரீல் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் இஸ்ராஃபீல் அலை அவர்களை அடிவானத்தில் கண்டபொழுது எல்லாம் முடிந்து விட்டது, இந்த உலகம் முடிவிற்கு வந்து விட்டது என்றே எண்ணினார்கள். எனவே ஜிப்ரீல் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் கூட பிரபஞ்சத்தின் அழிவை பற்றி பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலை என்ன? நம் தொழுகையின் நிலை என்ன? நாம் மறுமையை பற்றி யோசித்து கூட பார்ப்பதில்லை.
அல்லாஹ் கூறிவிட்டான் குரானிலே, நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர. எனவே நண்பர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு பணிவான அடிமையாக வாழ்வதை தேர்ந்தெடுத்தார்களே, அது அவர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலித்தது தெரியுமா? பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து சாய்ந்து கொண்டே சாப்பிடுவார். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தே சாப்பிட்டார். அதை கண்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் சாய்ந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து கொண்டு இதை சாப்பிடுகிறீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ்வின் பணிவான அடிமைக்கு அதுதான் மிகவும் பொருத்தமானது என்றார்கள். எவ்வளவு உயர்வான மனிதர் அவர். சுப்ஹானல்லாஹ்.